அனுர ஆட்சியிலும் கேள்விக்குறியாக்கிய இனப்படுகொலைக்கான பொறுப்பு கூறல். அனுரவின் ஆட்சியில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள ஷானி அபிஷேகரவின் நியமனம். யாழ் காங்கேசந்துறை நாகப்பட்டினம் பயணிகள் கப்பல் இடைநிறுத்தம். உயிர்த்த ஞாயிறு அறிக்கை. கம்மன் பிளவிற்கு காலக்கெடு விதித்த அரசு. புலமை பரிசில் பரீட்சையை மீண்டும் நடத்த கோரிக்கை. உயர்நீதிமன்றத்தில் மனு. விரிவடையும் போர் சூழல். ஈரான் மீது ஐரோப்பிய ஒன்றியம் பொருளாதார தடை. தொடர்பான விரிவான செய்திகள். தமிழ் மக்களின் இனப்பிரச்சினை தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க எந்த ஒரு மாற்றத்தையும் காட்டுவதாக தெரியவில்லை என அரசியலாய்வாளர் நிலாந்தன் சுட்டிக்காட்டியுள்ளார். குறித்த விடயத்தை ஊடக நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், தமிழ் மக்களின் இனப்படுகொலைக்கு பொறுப்பு கூறுவது தொடர்பில் அனுர என்ன மாதிரியான நிலைப்பாட்டில் உள்ளார்? அனுர ஒரு ஊடகத்திற்கு வழங்கியிருந்த நேர்காணலில் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்கள் விசாரணைகளைத்தான் கேட்கின்றார்களே தவிர தண்டனைகளை அல்ல என உறுதிபட தெரிவித்திருந்தார். இதிலிருந்து என்ன தெரிகின்றது? குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கித் தரவும் அனுர தயாராக இல்லை. அத்தோடு அவர் நியமனங்களும் தமிழ் மக்களுக்கு சார்பற்றதாகவே உள்ளது. இவ்வாறான நிலையில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமையின் பேரவையில் தமிழ் மக்களின் பொறுப்பு கூறல் தொடர்பான பொறுமுறை விடயத்தில் அனுர மாற்றத்தை காட்டுவாரா என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் முன்னாள் பணிப்பாளர் ஷானி அபிசேகரவை மீண்டும் காவல்துறை சேவையில் இணைத்துக் கொண்டமை பழைய அரசியல் கலாச்சாரத்தையே பிரதிபலிப்பதாக மக்கள் போராட்ட முன்னணியின் வேட்பாளர் நுவான் போபகே தெரிவித்தார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் முன்னாள் பணிப்பாளர் ஷானி அபிசேகர மீண்டும் காவல்துறை சேவையில் இணைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் இது தொடர்பில் நுவான் போபகே கருத்து தெரிவிக்கையில், அவர் நல்ல மனிதரா? கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது தேசிய மக்கள் சக்தியின் மேடைகளில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டவர். அவரின் கடந்த கால செயற்பாடுகள் எவ்வாறிருப்பினும் அரசியல் கலாச்சார விவகாரத்தில் மீண்டும் அவரது நியமனத்தால் ஒரு பாரிய பிரச்சினை எழுந்துள்ளது. அவர் ஓய்வு பெற்ற அதிகாரி, அந்த அதிகாரி புதிய அரசால் மீண்டும் சேவையில் இணைக்கப்பட்டுள்ளார். தேசிய மக்கள் சக்தி கடந்த தேர்தலில் இவ்வாறான அரசியல் கலாச்சாரம் வேண்டாம் என்றுதானே பிரச்சாரம் செய்தார்கள். ஆனால் இச்சேற்பாடு சரிதானா? வேறு ஒரு அரசு ஆட்சிக்கு வந்து தேசபந்து தென்னக்கோனை மீண்டும் காவல்துறை மா அதிபராக நியமித்தால் அவர்கள் என்ன சொல்வார்கள்? அது சரியா என கேள்வி எழுப்பியுள்ளார். நாகப்பட்டினம் காங்கேசன்துறைக்கிடையிலான பயணிகள் கப்பல் சேவையானது காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக 2 நாட்களுக்கு ரத்து செய்யப்பட்டுள்ளது. நாகை இலங்கையிடையே பயணிகள் கப்பல் சேவை பருவநிலை மற்றும் மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 2 நாட்களுக்கு ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனால் கடல் சீற்றம் மற்றும் சூறைக்காற்று வீசும் என்பதாலும் கப்பலை இயக்குவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாகவும், நாகப்பட்டினத்திற்கும் காங்கேசன்துறைக்கும் இடையிலான கப்பல் சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பிவித்துரு ஹெல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்மன் பிளவிடம் உள்ளதாக கூறப்படும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான அறிக்கையை அரசாங்கத்திடம் வழங்க 3 நாட்கள் கால அவகாசம் வழங்கப்படும் என அமைச்சரவை ஊடக பேச்சாளர் அமைச்சர் விஜிதஹேர தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தொடர்பான அறிக்கையை ஜனாதிபதி இன்னும் 7 நாட்களில் வெளியிடாவிட்டால் அவற்றை தான் வெளியிடுவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதயகம்மன்பில எச்சரிக்கை விடுத்திருந்தார். அத்துடன் குறித்த அறிக்கையினில் எந்தவொரு பக்கமும் காணாமல் போகவில்லை என்றும் எந்தவொரு விசாரணை அறிக்கையும் மாயமாகவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையிலேயே அமைச்சர் விஜிதஹேரத் கம்மன் பிளவிடம் உள்ளதாக கூறப்படும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் அறிக்கையை 3 நாட்களுக்குள் அரசிடம் சமர்ப்பிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். மேலும் அவ்வாறு வழங்காமல் குறித்த அறிக்கைகளை தன்வசம் வைத்திருப்பது தண்டனைக்குரிய குற்றம் எனவும் அமைச்சரவை ஊடக பேச்சாளர் அமைச்சர் விஜிதஹேரத் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தரமைந்து புலமை பரிசில் பரீட்சை வினாத்தாள்களை ரத்து செய்யுமாறு கோரி 27 மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களால் வழக்கு தாக்கல் செய்துள்ளனர். அவர்கள் இன்று உயர்நீதிமன்றத்தில்
அடிப்படை உரிமை மீறல் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளனர். தரமைந்து புலமை பரிசில் பரீட்சையை மீண்டும் நடத்துமாறும் மனுதாரர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சட்டத்தரணி மஞ்சுளா பாலசூரியவின் ஊடாக இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர, பிரதமரும் கல்வி அமைச்சருமான கலாநிதி ஹரணி அமரசூரிய உள்ளிட்ட பலர் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனர். இந்நிலையில் இந்த வருடம் நடத்தப்பட்ட தரமைந்து புலமை பரிசில் பரீட்சையை மீண்டும் நடத்துமாறு பெற்றோர்கள் வேண்டுகோள் விடுத்த போதிலும் மீண்டும் அது நடத்தப்பட மாட்டாது என்று பரீட்சைகள் ஆணையாளர் தெரிவித்துள்ளார். பரீட்சை ஆணையாளர் அமித் ஜெயசுந்தர நேற்று இதனை கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் குறிப்பிட்டுள்ளார். குறித்த பரீட்சை வினாத்தாளின் சில கேள்விகள் கசிந்தமை தொடர்பில் ஆராய்ந்த குழு ஒன்று மீண்டும் பரீட்சையை நடத்த வேண்டிய அவசியம் இல்லை என்று பரிந்துரைத்துள்ளதாக அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். ஈரானுடன் தொடர்புடைய 7 தனிநபர்கள் மற்றும் 7 நிறுவனங்களுக்கு எதிரான புதிய பொருளாதார தடைகளுக்கு ஐரோப்பிய ஒன்றியத்தின் வெளியுறவு அமைச்சர்கள் ஒப்புதல் அளித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பிரஸ்ஸல்ஸில் நடைபெற்ற வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் உக்ரைன் மீதான போருக்காக ரஷ்யாவிற்கு ஏவுகணைகளை ஈரான் வழங்கியமைக்காக இந்த தடை உத்தரவை விதிக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இதில் நாட்டின் முதன்மையான விமான நிறுவனமான ஈரான் ஏராத்துடன் விமான நிறுவனங்களான சஹா ஏர்லைன்ஸ் மற்றும் மகான் ஏர் ஆகியவை உள்ளடங்குகிறது. அதே நேரம் தடைகளை எதிர்கொண்ட நபர்களில் ஈரானின் துணை பாதுகாப்பு அமைச்சர் சேத் ஹம்சே கலந்தாரியும் அடங்குகின்றனர். மேலும் அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி ஆகியவை ஈரான் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் தொடர்புடைய தொழில்நுட்பத்தை ரஷ்யாவிற்கு உக்ரைனுக்கு எதிராக 1 மாதத்திற்கு முன்பே அனுப்பியதாக குற்றம் சாட்டியது. மக்கள் ஆணையின் கட்டமைப்பு, நோக்கம் மற்றும் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதற்கு அரசு உத்தியோகத்தர்கள் கடமை உணர்வுடன் பொறுப்புடனும் செயற்பட வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க வலியுறுத்தியுள்ளார். அரசு ஊழியர்கள் தங்களின் பொறுப்புகளை முறையாக நிறைவேற்ற தங்களை அர்ப்பணிக்க வேண்டும் எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். வலுசக்தி அமைச்சில் இன்று முற்பகல் நடைபெற்ற முன்னேற்ற மீளாய்வு கலந்துரையாடலில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார். இங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், ஏனைய நாடுகளில் வலுசக்தி துறைக்கு உயர்ந்த நிலை வழங்கப்பட்டுள்ளதைப் போன்று இலங்கையிலும் வலுசக்தி துறைக்கு முன்னணியிடம் வழங்கப்பட்டுள்ளது. வலுசக்தி அமைச்சு என்பது நிதி வருமானங்களை பெறும் அமைச்சு எனவும் அதிக வருமானம் கிடைக்கும் போது முறைகேடுகள் இடம்பெறலாம் என்ற கருத்து சமூகத்தில் நிலவும். இவ்வருட ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் தமது விருப்பத்தை எதிர்பார்ப்புடன் பயன்படுத்தியுள்ளனர். அந்த ஆணைக்கு நான் பொறுப்பு கூற கடமைப்பட்டிருக்கின்றேன் என தெரிவித்துள்ளார்.